சரியான இடத்துல உட்கார்ந்து ஒரு கழிப்பறையோ ஒரு குடிநீரோ எந்த விதமான அடிப்படை வசதி கூட செய்து தர இடத்துல தான் ஒரு முதல்வர் இப்படி தான் அரசாங்கம் நடத்த வேண்டியுமா யோசிக்க வேண்டியிருக்கிறது ஆசிரியர்ல வேலை எடுக்கக்கூடிய ஒரு இடமாக பள்ளி மேலாண்மை குழுவை மாற்றுவதற்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய இடம் இருக்கு சமூக நீதி கொள்கைக்கு மாறாக இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய அரசாங்கத்துடைய கல்வி கொள்கையை நேரடியாக அமுல்படுத்தக்கூடிய வகையில அரசாங்கம் போது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் கடந்த அரசாங்கம் வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் முன்மொழியும் போது அந்த தீர்மானத்துக்கு எதிராக பேசியவர் தான் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக பிரச்சனை தலையிட வேண்டும் இது ஏதோ இங்க இருக்கக்கூடிய நூறு பேரோ முன்னூறு பேரோ பிரச்சனை அல்ல ஒன்றிய அரசாங்கம் வழிகாட்டிற்குரிய அந்த கல்விக் கொள்கையை அமுலாக்க குடிக்கிறீர்களோ என்ற எண்ணம் நமக்கு வருகிறது அந்த ஒரு புள்ளிதான் யாரையா நீ முடிவெடுக்கிறீங்க ஏழாயிரத்தி ஐநூறுவான்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் வாதியாருக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பா நீ யாரு நீ குறைந்தபட்ச கூலி இருபத்தோராயிரம் ரூபாய் கொடுறான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறோம் சட்ட ரீதியா இருக்கு குறைந்தபட்ச கூலியே கொடுக்க முடியாது பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போன்னு சொல்லிட்டு சட்டம் போடுறது எப்படி சரியா இருக்கும் ஒரு நாகரிகமா இருக்காது மனித வளத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அரசாங்கம் ஏழாயிரம் ரூபாய்க்கும் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் ஸ்கூலுக்கு வேலை வந்து சொன்னா அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இனிமேல் எவனும் படிக்காதீங்க படிச்சு ஒண்ணு வேலைக்கு வர போறது இல்ல அஞ்சாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு

ஆனால் ஒரு சரியான இடத்துல உட்கார்ந்து ஒரு கழிப்பறையோ ஒரு குடிநீரோ எந்த விதமான அடிப்படை வசதி கூட செய்து தர முடியாத இடத்துல தான் ஒரு போராட்டம் நடக்குன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் இப்படி தான் அரசாங்கம் நடத்த வேண்டியுமா என்பதை குறித்து யோசிக்க வேண்டியிருக்கின்றது ஏன்னால் போராட்டம் என்பது ஜனநாயக உரிமை அவங்கவுங்களுக்கான கேள்வி கேட்க வராங்க வந்திருக்க அத்தனை பேரும் வந்ததுன்னா த சமூகத்தில் படித்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வகுப்பிடக்கூடியவர்கள் அவர்களுக்கான எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியில் நம்ம இந்த இடத்துல போராட்டம் நடப்பு உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயங்கள் இப்போ என்னென்னா தொடர்ந்து போராட்டம் நடக்கிறதுக்கு அவங்க சொன்னாலும் மூன்று நாள் நடக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இப்போது சுகாதாரமான சூழல் இல்லை அதுக்கு மத்தியிலும் வந்து இப்படி இப்போ போராட்டத்தை நீங்கள் நடத்துவது வந்து என்னன்னா கட்சியின் சார்பான வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கின்றேன் இப்போ என்ன எங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த விவரங்களை இப்போ மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் ஊடகங்களை சந்திக்கும் போது அவர் ஏன் வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா இந்த தகுதி தேர்வு எழுது வரைக்கும் ஒரு எண்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க எண்பதாயிரம் பேர் எங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவையில்லை எனவே நான் திருப்பியும் ஒரு எக்ஸாம் வைக்கிறேன் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் அதுக்கப்புறம் பார்க்கலான்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் ரெண்டாவது விஷயம்னா சொல்கிறாங்க இப்போ வந்து எல்லாம் வந்துன்னா வந்து பள்ளி மேலாண்மை குழு மூலயமாக ஆசிரியர்களை பணி நியமிக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறாங்க இது ரெண்டும் வந்து அமைச்சர் சொல்கிறார் இன்னொரு பக்கம் அதே அமைச்சர்னா சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்திலையும் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய புதிய கல்விக் கொள்கை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்றும் எதற்கென தனியாக ஒரு கல்விக் குழு அமைப்போம் என்றும் அமைச்சர் பேசுறாங்க முதலமைச்சர் பேசுறாரு ஆனால் இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தா இந்த ஆசிரியர் தேர்வு என்பது இப்போ இவங்க வந்து பள்ளி மேலாண்மை குழு மூலயமாக ஆசிரியர்களை தேர்வு செய்வது என்பது ஒன்றிய அரசனுடைய புதிய கல்வியின் புதிய கல்வி கொள்கையினுடைய ஒரு பகுதி என்பதை அமைச்சர் புரிஞ்சுக்கணும் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது பாஜக அரசாங்கம் எந்த ஒரு பணிக்கும் ஆள எடுக்காத ஆசிரியர் பணி எடுக்காத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னார்வ அமைப்புகள் கிட்ட கொடுத்து அவங்க வேலை செய்யக்கூடிய வேலையை மாத்து யாருக்கும் பணி நிரம்ப தேவையில்ல சம்பளம் கொடுக்க தேவையில்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடியது தான் ஆர்எஸ்எஸ் உடைய பாஜகவுடைய திட்டம் அந்த ஒன்றிய அரசனுடைய புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா நிரந்தர ஆசிரியர் வேலை வாய்ப்பு சொல்லலை எல்லாருமே என்னன்னா சேவை அடிப்படை சேவை அடிப்படையில் வரவங்களை வச்சு பயன்படுத்துறாங்க இப்போ இந்த பள்ளி மேலாண்மை குழுவை கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன ஆரம்ப காலத்தில் பள்ளி மேலாண்மை குழு என்பது என்று அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய மற்றவங்களாம் சேர்ந்து பள்ளியினுடைய கல்வி தன்னாரன் என்ன இருக்குது மாணவர்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கு என்பதை அரசு கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாடாக ஒரு பள்ளி மேலாண்மை குழு உருவாக்கப்பட்டது இப்போ அந்த பள்ளி மேலாண்மை குழுவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆசிரியர்களை வேலை எடுக்கக்கூடிய ஒரு இடமாக பள்ளி மேலாண்மை குழுவை மாற்றுவதற்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தார்கள் இது எங்க இருக்குது எந்த சட்டத்தில் இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய இடம் இருக்குது பள்ளி மேலாண்மை குழு தான் ஒரு ஆசிரியரை வந்து தேர்வு செய்யும் என்று சொன்னால் எதுக்கு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒன்று வச்சிருக்கீங்க எதுக்கு எக்ஸாம் நடத்துறீங்க டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒன்று வச்சு கிட்டத்தட்ட கடந்த பத்து ஆண்டுகளை நாலு முறை தேர்வு வச்சுட்டீங்க அதில் படித்து பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ திருப்பியும் தேர்வு நடத்த போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற அறிவிப்பு வந்திருக்கின்றது இவ்வளவு அறிவிப்பு கொடுத்துவிட்டு விட்டு பள்ளி மேலாண்மை குழு மூலியம்தான் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வேலை நியமனம் செய்ய முடியும் சொல்வது வெக்க கடன விஷயம் அது இது அரசாங்கம் தெரியாதா இது எப்படி நீங்க முடிவுக்கு போறீங்க அதோட மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு பள்ளிகள் அரசு பள்ளியில் படிக்க யாரு பெரும்பாலான மாணவர்கள் கிட்டத்தட்ட அரசு பள்ளி மாணவர்கள் என்பது வர்க்க எளிய மாணவர்களோ யாரெல்லாம் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களோ அந்த வீட்டு பிள்ளைகள் தான் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள் அப்ப அந்த அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு தகுதியான ஆசிரியர்கள் வகுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது நீ ஏழாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பன்னெண்டாயிரம் ரூபா கொடுன்னு சொன்னால் எந்த இவங்களாம் தகுதியான அடிப்படையில் வந்துருவாங்களா இல்லை நீ எம்ஏடு முடிச்சாலும் சரி எம்ஃபில் முடிச்சாலும் சரி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை வாங்கிட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் காசை வாங்கிட்டு வேலை செய்யன்னு சொல்லிட்டு மறைமுகமாக அரசாங்கம் சொல்லுதா அதானே கேள்வி நீ என்ன வேணாலும் படிச்சுக்குப்பா உனக்கு பன்னெண்டாயிரம் ரூபாங்கண்ணா இது என்ன இது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த இடத்துல வந்து சமூக நீதி கொள்கைக்கு மாறாக இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய அரசாங்கத்துடைய கல்விக் கொள்கையை நேரடியாக அமுல்படுத்தக்கூடிய வகையில் அரசாங்கம் போவது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் உண்மையிலே மாண்புமிகு பள்ளி கல்வி அமைச்சர் அவர்கள் இது குறித்து விளக்கமா பேசணும் மீடியாக்காரன் கேட்டவன இல்ல இவங்க எக்ஸாம் எழுதுக்கு தயாரா இல்ல எக்ஸாம் எழுதி தயாரா சொன்னா நான் கேட்கிறேன் கடந்த பத்து வருஷமாக நீங்க வந்து ஒரு ஆள் வேலை எடுக்கல அது காரணம் வந்து கடந்த அதிமுக அரசு கரெக்ட் கடந்த அதிமுக அரசாங்கம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சீரழித்த ஒரு ஆட்சி வந்து அதிமுக அரசாங்கம் அது எல்லாருக்கும் தெரியாது எந்த மாற்று கருத்தும் இல்ல அந்த அரசாங்கம் தான் நீங்க வந்து இது தேர்வு வைத்தோம் ஒரு ஆளை நீங்க வேலைக்கு எடுக்கல எடுக்காத அரசாங்கம் செய்யலன்னா நம்ம வராங்க புதிய அரசாங்கம் வந்திருக்கு சட்டமன்றத்தில் கடந்த அரசாங்கம் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் முன்மொழியும் போது அந்த தீர்மானத்துக்கு எதிராக பேசியவர் தான் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அதனால நம்ம எல்லாரும் வரவேற்றோம் அதனால தான் தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் அவங்க தேர்தல் அறிவிக்கையிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தால் என்ன செய்வோம்

பள்ளி மேலாண்மை குழு மூலயமாக ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யக்கூடிய என்று எடுத்த முடிவு என்பது சமூக நீதிக்கு எதிரான முடிவு என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க வந்து பள்ளி மேலாண்மை குழு மூலயமா எடுக்கிறது பள்ளி மேலாண்மை யார் யாருக்கு தெரியும் இங்க இருக்க வாஜா என்ன படிச்சாரு அவர் மேல கேஸ் இருக்கா இல்லையா ஒழுங்கா வகுப்படுப்பாரா எடுப்பாரா சொல்லிட்டு எக்ஸாம் எடுத்தாச்சு சர்டிபிகேட் ரெஃபர் பண்ணியாச்சு கவர்மெண்ட்ல இருக்கும் என்னைக்கா பிரச்சனை ஆச்சுன்னா சர்டிபிகேட் பார்க்கலாம் பள்ளி மேலாண்மை குழு என்ன செய்வாங்க அந்த ஊர்ல இருக்கிற கட்சிக்காரன் இல்ல பெற்றோர் அவனுக்கு அந்த எந்த ஜாதி வரின கூட திரும்ப ஸ்கூல்ல உள்ள அமிச்சு விடலாம் மத வரின ஸ்கூல்ல அமிச்சு விடலாம் இதுக்கெல்லாம் செக் பண்றதுக்கு என்ன காரணம் இருக்கு இந்த ஆசிரியர் பிரச்சனையை தாண்டி பார்த்தா தமிழ்நாடுடைய பல நல நலத்துல மிகப்பெரிய தமிழ்நாடு சார்ந்து ஒரு சமூகத்துல மிகப்பெரிய எதிர்வினைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் பள்ளி மேலாண்மை குழு மூலியமாக ஆசிரியர்களை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்துல உள்ளடங்கியிருக்கு என்பதை

தமிழ்நாடு வந்து கல்வித்துறையில் அடைந்த வளர்ச்சி என்பது உலகத்தில் பல ஐரோப்பிய நாடுகளை விட தமிழ்நாடு வந்து கல்வித்துறையில் முன்னேறிக்கிறது என்பதே சொல்றாங்க அந்த முன்னேறிக்கிறதா உண்மை தான் அதே நம்ம பெருமையாக கடதோ பெருமையாக கடதோம் அந்த முன்னேற்றம் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா இல்லை கீழே இறங்கி போகணுமான்றது கேள்வி இப்போ நீங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தனா பள்ளிகளில் வந்து ஆசிரியர்களை ஒரு உங்களுக்கு எவ்வளோ காலி பண்ண இருக்குது இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்குதா இங்கே மொத்தம் நீங்கள் எவ்வளோ பேர் எக்ஸாம் வேணுன்னு சொல்கிறீங்க அம்மா அமைச்சர் நான் சொல்கிறேன்னா எண்பதாயிரம் பேருக்கு நாங்க எண்பதாயிரம் பேர் என்னன்னா நம்பர்ல எண்பது எண்பதாயிரம் என்பது அமைச்சர் சொல்றது கரெக்ட் ஆனா நம்பர் எண்பதாயிரம் கரெக்ட் நபர் எண்பதாயிரமான்னு பார்த்தா கிடையாது அதான் பிரச்சனை அமைச்சர் சொல்வதில் ஒரு பாயிண்ட் நான் ஏத்துக்கிறோம் நீங்க சொல்றது போல எண்பதாயிரம் பேர் இருக்கு என்பது கரெக்ட் அது நம்பர் ஆனால் நபர் அல்ல அப்படின்னா என்ன விஷயம் நீங்க கடந்த பத்தாண்டுகள்ல நான்கு முறை நான்கு தடவை தேர்வு எழுந்திருக்கு ஒரே ஆள் என்ன செய்யறாப்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு தேர்வு எதிராப்ல அடுத்து ஒரு எக்ஸாம் அது ஐயோ அப்பயும் நமக்கு வேலை கிடைக்குமா திருப்பி அதுல ஒரு எக்ஸாம் எழுது திருப்பி ஒரு எக்ஸாம் நடக்குது அதுல எக்ஸாம் எழுது அப்புறம் அப்புறம் ஒரு எக்ஸாம் எழுது அப்ப ஒரே நபர் நான்கு தேர்வு எழுதியிருக்கிறாங்க வேற வேற தால் வந்து தேர்வு எழுதியிருக்கிறாங்க இந்த எண்ணிக்கை பாருங்க இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பரிச்சேதனை அத்தனை பேரும் இவங்களா வேலை வேணும் உட்காந்து எண்பதாயிரம் பேரும் எந்த வேலைக்கு போடாம வீட்டுல உட்காந்துருப்பானா பாதி பேர் வேற வேற வேலைக்கு போயிருப்பாங்க போலீஸ் வேலைக்கு போயிருப்பாங்க சில பேர் கவுன்சிலர் ஆயிருப்பான் சில பேர் எம்எல்ஏ கூட ஆயிருக்கலாம் நமக்கு தெரியாது அந்த கணக்கில் போன ஆள்லாம் இருப்பாப்புல அப்ப என்ன பண்ண செய்யணும் உண்மையிலே அரசாங்கம் மாண்புமிகு பள்ளி கல்வி அமைச்சர் ஒரு வெளிப்படையான ஒரு விவாதத்துக்கு வர வேண்டும் என்ன செய்யணும் இந்த எண்பதாயிரம் பேரோட பட்டியலை எடுத்து நபர்கள் பேர் எடுத்து இதுவே நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல செக் பண்ணிடலாம் ஒரே பேர் மகேஸ்வரி இருக்குதா ராமர் இருக்கிறாரா ராஜேஷ் இருக்கிறாரா பிரான்சிஸ் இருக்காரா அப்துல் இருக்காரா பேர் எடுங்க நம்பர் எடுங்க செக் பண்ணா முடிஞ்சு போச்சு எத்தனை பேர் வந்துடும் அதை கரெக்ட் பண்ணுங்க அது என்னைக்கு வந்துருச்சா அது இருபதாயிரம் வருதா முப்பதாயிரம் வருதா அந்த இருபதாயிரம் பேர் வச்சுனா எவ்வளவு வேலை காலி பண்ணிடுங்களுக்கு இவ்வளவு காலி பண்ணிருக்கு அதுக்கு ஆள் எடுத்துட்டு போயிடுங்க முடிஞ்சு போச்சு ஒரு சிம்பிளா அதாவது அரசாங்கம் செலவும் பண்ண தேவல மீ திருப்பி எக்ஸாம் எக்ஸாம் வச்சு எவன் இதுவும் பிரச்சனை பண்ண தேவல எடுத்து போலாம் இது ஏன் நீங்க வந்து தலையை சுத்தி மூக்க சொல்றீங்க பிரச்சனை என்ன காரணம்னா இது அமைச்சருக்கு தெரியாதா கட்டாயம் தெரியும் அமைச்சருக்கு வழி வழிகாடக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியாதா நமக்கு தெரிஞ்சது எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சு ஏன் பண்ணாமல் இருக்குன்னா அங்கதான் நீங்க ஒன்றிய அரசாங்கம் வழிகாட்டியிருக்க அந்த கல்விக் கொள்கையை அமுலாக்க துடிக்கிறீர்களோ என்ற எண்ணம் நமக்கு வருகிறது அந்த ஒரு புள்ளிதான் ஏன்னா நீங்க வந்து டீச்சர் ஆசிரியர் தகுதி பிறகு அந்த டிஆர்பி மூலயமா தேர்வு தான் நம்ம கொண்டு வரணும் இது காலங்காலமா தமிழ்நாட்டில் நடந்து வரக்கூடிய விஷயங்கள் கடந்த அதிமுக அரசாங்கம் செய்யாத விஷயத்த நாம ஏன் செய்யாம வேற ஒரு நோக்கத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக இந்த பிரச்சனை தலையிடணும் இது வந்து ஏதோ இந்த ஆசிரியரோட பிரச்சனை மட்டும் அல்ல இது தமிழ்நாட்டோட பிரச்சனை நீங்க வந்து யாராவது ஒரு வாதியார் வந்து பள்ளி மேலாண்மை குழு மூலயமா உள்ள பூங்கார்னா என்ன நீங்க ஏழாயிரத்தி சம்பளம் என்ன ஏழாயிரத்தி ஐநூறு சம்பளம் யார் யார் நீ முடிவு எடுக்கிறீங்க ஏழாயிரத்தி ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டாம் கிளாஸ்க்கு வாதியாருக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா கொடுப்பா நீ யாரு நீ கொடுத்து தான் கொடுத்துதான் பன்னெண்டாம் கிளாஸ் வகுப்பு எடுப்பேன்னா உனக்கு என்ன உரிமை இருக்கு நான் கேட்கறேன் பன்னெண்டாயிரம் நீ என்ன எடுத்துற குறைந்தபட்ச கூலியே இருபத்தோராயிரம் ரூபா எங்க குறைந்தபட்ச கூலி இருபத்தோராயிரம் குடுறான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறோம் சட்ட ரீதியா இருக்கு குறைந்தபட்ச கூலியே கொடுக்க முடியாது பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சட்டம் போடுறது எப்படி சரியா இருக்கும் ஒரு நாகரிகமா அது ஒரு அரசாங்கம் யோசிக்க வேணாமா உருமா வாழ முடியுமா ஒரு மூணு வேளை சோறு தின முடியுமா ரெண்டு வேளை டீ குடிச்சாலும் ஏறாயிரம் ரூபாய் ஆயிடும் ஒரு மாசம் அப்ப எப்படி வாழ முடியும் அப்ப தமிழ்நாடு வந்து திராவிட மாடல் நம்ம சொல்லும்போது தமிழ்நாடு சமூக பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறினா இந்த மாநிலத்திற்கு எல்லாம் மூணு வேலை நல்லா சோறு தின்னணும் நல்லா வாழணும் அப்போதான் அவங்களுடைய மனித வளம் வெளிப்படும் அந்த மனித வளத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அரசாங்கம் ஏழாயிரம் ரூபாய்க்கும் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் ஸ்கூலுக்கு வா வேலை வந்து சொன்னால் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இனிமேல் இந்த எவ்வளோ படிக்காதீங்க படிச்சு ஒன்றும் வேலைக்கு வர போகிறது இல்லை அஞ்சாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு நீ வந்து கிளாஸ் எடுத்து சொல்றீங்களா இதெல்லாம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அன்றைக்கு இருந்த ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டம் பேசினார் அப்போது பெரியார் எதிர்த்தார் கம்யூனிஸ்ட் எதிர்த்தார்கள் அண்ணா எதிர்த்தார் கலைஞர் எதிர்த்தார் எழுபதுகளில் வந்து இதே டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்த பிறகுதான் என்ன பண்றாருன்னா அரசு கல்வியை பலப்படுத்த கூட நிகழ்ச்சி இருக்குது சமூக நீதி நடக்குது அங்கதான் அங்கதான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலித் மக்களுக்குமான இடஒதுக்கீடும் அவர் கல்வி கற்பதற்கான வசதிகளை உருவாக்கப்படுகிறது அப்புறம் சத்துணவு திட்டம் கொண்டு வருது அப்புறம் அதுக்கான பணியாளர்கள் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் எதுக்கு கொண்டு வராங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் முக்கியம் ஆசிரியர் நலன் முடிக்கும் அதை விட தமிழ்நாட்டுடைய நலன் முக்கிய திட்டம் கொண்டு வரப்பட்டது என்ன ஆயிடுச்சு ஒரு அறுபத்தி ஏழுல இருந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வந்து காலம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட முன்னேற்றத்தை எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது அந்த முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய வகையில் இன்னும் சொல்ல போனால் பின்னோக்கி நகர்த்தக்கூடிய பள்ளி கல்வித்துறை முடிவெடுப்பதை அனுமதிக்கலாம் என்பதுதான் நம்முடைய கேள்வி நம்முடைய கேள்வியா தான் இது அனுமதி கூடாது இது ஏதோ ஒரு முப்பதாயிரம் கோடி பிரச்சனை ரூபா மூவாயிரம் கோடி ரூபா சம்பளம் துட்டு கொடுத்து எடுக்கிற நிதி பிரச்சனையா பார்க்க கூடாது இந்த ஆசிரியர்கள் தேர்வு செய்வதை பணம் சார்ந்த பிரச்சனையா இல்லாம சமூகத்தினுடைய தேவையிலிருந்து அரசாங்கம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது எனவே இதில் ஒரு பரந்த மனப்பான்மையோடு திமுக அரசனுடைய தேர்தல் வாக்கு அறிக்கையில கொடுத்தது போல அந்த வாக்குறுதி கொடுத்தது போல அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கின்றது மேலும் இதுல வேற ஏதாவது சிக்கல் இருக்கா வெளிப்படையான விவாதத்துக்கு வரணும் வாங்க நாங்கள் இதுல பேசலாம் இந்த நம்பர் கம் நம்பர்லயும் நபர் பின்னாடி போய் ஒழிச்சுட்டு பேசக்கூடாது அது வந்து நேர்மையாக இல்லை அறமாவும் இல்லை என்பதை அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் எனவே இந்த போராட்டம் என்பது ஒரு மிக முக்கிய இந்த போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இங்க இருக்கூடிய ஆசிரியர்கள் இது ஒரு நல்ல செயல்பட நமக்கு தெரியல அதே நேரத்தில் வந்து பள்ளி மேலாண்மை குழு சார்பாக புதிய ஆசிரியர் நிலையம் என்பது தொடங்கி இருப்பதும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த எஸ் எம் சி வேலை என்பது ரெக்ரூட்மெண்ட் வேலை இல்லை என்பதை தெளிவாக கட்சி சார்பாக அரசாங்கம் தொழில் வருது வருது வருதுன்றாங்க எல்லா தொழிலும் வருது வேலை வாய்ப்பு வருது ஏழாயிரம் எட்டாயிரம் பண்டாயிரம் ரூபாய்க்கும் என்ன அர்த்தம் சொன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனித வளத்தை சூறையாட வேலை ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது ஒரு அரசாங்கம் சூறையாட கொடுக்கூடாது மனித வளத்தை நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்களுடைய இளைஞர்களுடைய மனித வளத்தை பயன்படுத்த வேண்டும் முழுமையாக பயன்படுத்துவதற்கு தான் அரசாங்கம் திட்டம் திட்ட வேண்டும் கண்டு மாறாக நீங்க சூறையாடுவதற்கு போறதுன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுடைய கடமை கிடையாது குறிப்பா திமுக அரசாங்கம் அந்த பாதையை நோக்கி செல்லக்கூடாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் எனவே நீங்க உங்க உரிமைக்காக போராடுறீங்க உங்க உரிமை மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டம் இது எனவே இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம் ஒரு ஒரு தொடர்ந்து நாளைக்கு உங்கள் போராட்டம் தொடருங்க எங்களுடைய கட்சியின் சார்பாக அரசாங்கத்துக்கு ஏற்கனவே என்னென்ன மாநில குழு சார்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கிறது மிக தெளிவாக நாம் சுட்டி காண்பித்திருக்கின்றோம் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த கோரிக்கையை பல தளங்களை வலியுறுத்தி நாங்களும் முன்னெடுப்போம் நாம் இணைந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான போராட்டத்தோடு இணைந்தது என்பதை இந்த கோரிக்கை என்பதை சுட்டி காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் முன்னெடுங்க ரெண்டு இறுதியான சொல் என்னென்னா எந்த ஒரு விஷயமும் போராடாமல் கண்டதே கிடையாது இப்ப இங்க பல ஆசிரியர் வந்தாங்க எங்க வேலூர் வந்தார் அவர் என்ன பண்ணார் இதே பத்து வருஷம் முன்னாடி இதே என்ன வந்து மீட் பண்ணாரு அப்ப என்ன பார்த்தீங்கன்னா வேலூர்ல டீச்சர் ட்ரைனிங் படிச்சவர் அன்னைக்கு சர்டிவிகேட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்ப இங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஆபீஸ் நாங்க வந்து முற்றுகையை போராடும் நடத்தினா அவருக்கு வாதியார் சர்டிவிகேட் வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்தோம் இப்ப அதே நம்பர் சொல்றாருன்னா எனக்கு வேலைக்கு சர்டிவிகேட் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறார் அதான் நிலைமை இன்னைக்கு ஸோ இது வந்து தொடர் போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டது வாழ்க்கை என்பது போராட்டம் தான் போராடி தான் தீக்கணும் எனவே அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுங்க எல்லா விதமான நெருக்கடியில் எதிர்கொண்டு நாம் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது எனவே உங்களுடைய ஒன்றுபட்ட போராட்டம் பலப்படுத்தப்பட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்